ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம். உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. ஸ்ரீமுஷ்ணத்தில் ஸ்ரீ ரதி மன்மத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் காலை சுமார் 10 மணி அளவில் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ ரதி மன்மத சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நமது நாட்டில் 8 வைணவ திருத்தலங்களுள் 2வது தலமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ அம்புஜவள்ளி சமேத ஸ்ரீ பூவராக சுவாமி ஆலயத்தின் வாயு மூலையில், அகிலத்தை ஆளும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் தென்புறம் கிழக்கு மூலமாக அமர்ந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மன்மத ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டு பஞ்ச வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு 13 தேதி மாலை 6 மணிக்கு அனுஞ்சை பூஜை, வாஸ்து சாந்தி, மிருத் சங்கிரகணம், அங்குராக்கப்பணம், ராட்சகப்பணம் ஆகிய பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் காப்புக்கட்டு நிகழ்ச்சி, பிரவேச பலி, கலாகர்ஷணம், கடஷ்தாவனம், முதல் கால பூஜை ஆகியவை நடைபெற்றது. இன்று காலை 7 மணிக்கு மேல் கோ பூஜை, சூரிய பூஜை, சௌமிய கணபதி பூஜை, புண்ணிய வர்ணாசலம், 2 காலையாக பூஜை ஆகியவை நடைபெற்று திருவியாகுதி, நாடு சந்தனம், பரிசாகுதி மற்றும் சகலகலா பூஜைகளும் நடைபெற்று 10 மணி அளவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள், கிராம நாட்டாண்மைகள், பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர். அவைத்தலைவர் பரமானந்தம் அவர்களே, ஒன்றிய பொருளாளர் வரகேசன் பிள்ளை அவர்களே, மாரிமுத்து அவர்களே, ஒன்றிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.